ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தியாஸ் நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பாயசம் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்ம வந்து அடை பாயசம் அப்படின்றது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து நமக்கு வந்து பாலடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிடையாது. நார்மலாக நம்ம வந்து மலையாளிஸ்லாம் பண்ணுவாங்க அடை பிரதமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அடை பாயசம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து ஓணம்க்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷாக நமக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ வாங்க அந்த பாயசம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். நமக்கு வந்து அடை பாயசம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அடை நமக்கு வந்து ஷாப்பில் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு பேக்கெட்லேயே. கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த பேக்கெட்லேருந்து அப்படியே உடச்சி விட்டுற மாதிரி இருக்கணும். நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த குத்து விளக்கு பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே அம்மா அது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாயசத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 250 கிராம் வந்து 23 ரூபீஸ் 24 ரூபீஸ் அந்த ரேட்டில் தான் வரும். ரேட் நமக்கு வந்து கம்மி தான். ஸோ இந்த பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ பாருங்கள், அது வந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், நமக்கு வந்து அப்பளம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து மொறு மொறுன்றதா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து உடைக்கும் போது நல்ல இதுவாக கிறிஸ்பியாக உடையிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம வந்து விரலால் அப்படியே நொறுக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி நொறுக்கி விட்டால் நமக்கு வந்து அந்த பாயசத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நொறுக்கி விட்டுக்கணும். ஏன்னா பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து உடச்சி விட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து அடையை வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு சின்னத்தில் வந்து தண்ணி கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம போடணும். அது தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போடக்கூடாது. தண்ணி நல்லா கொதிக்கும்போது அடையை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன், அதை அப்படியே சேர்த்துருக்கேன் நான். இது வேகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாயசம் பண்ணுறதுக்காக அடையை வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ இது வேகிறதுக்குள்ளே நம்ம அடுத்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படுன்றதை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ அடுத்ததான் நமக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். ஜவ்வரிசி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்ம வந்து சேமியா பாயசத்தில் கூட நிறைய பேர் ஜவ்வரிசி சேர்ப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன பபிள்ஸாக இருக்கும். ஸோ இது நம்ம வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்தால் போதும். இது நம்ம வந்து வேக வைக்கணுன்றது கிடையாது, அடை மாதிரியே தனியாகவே நம்ம வந்து அதுக்காக ஒரு மெத்தட் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா வெல்லம் எடுத்துருக்கோம். வெல்லம் நமக்கு வந்து ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நமக்கு வந்து ஸ்வீட் அதிகமாக வேணுன்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு மேலவே இருக்கும். அந்த மாதிரி குவான்டிட்டியில் தான் நான் வெல்லம் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த வெல்லத்தை நம்ம வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். பாகு காய்ச்சும் போது நமக்கு வந்து சீக்கிரமாக பாகு காயறதுக்காக ஃபஸ்ட்டு நல்லத்தை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்றும் பாதிகமாக உடச்சி எடுத்துருக்கோம். நாங்கள் எப்படி உடைப்போம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளோட தேங்காய் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை தேங்காய் முழு தேங்காயை வச்சு நம்ம வந்து வெள்ளத்தில் வந்து நல்லா இடித்தோம்னா அது வந்து சீக்கிரமாக உடஞ்சி வரும். இல்லைன்னா நம்ம வந்து துருவ கையிலேயே அப்படி கத்தி வச்சு துருவிக்கலாம். பட் பாகு காய்ச்சறதுக்குன்றதுனால இந்த மாதிரி ஒன்றும் பாதிகமாக தேங்காய் வச்சு உடச்சிருக்கோம் நாங்கள். ஸோ இதை வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நமக்கு வந்து கம்பி பதம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. எதுக்காக பாகு காய்ச்சிரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளத்தில் நமக்கு வந்து எதாவது குப்பையெல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ மீன்ஸ் டஸ்ட் ஏதாவது இருக்கும் இல்லையா, அது எல்லாம் போகிறதுக்காக நம்ம வந்து ஒரு வாட்டி நல்லா பாகு காய்ச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பால் எடுத்துருக்கோம். நமக்கு வந்து இந்த பாயசத்துக்கு மெயினாக 3 பால் தேவைப்படும். அதாவது தேங்காய் பால் தான், அதுவே நமக்கு வந்து 1/2 பால் 2/2 பால் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து 1/2 பால் 2/2 பால் 3/2 பால் அந்த மாதிரி மூணு டைப்பாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பால் பார்த்திங்கன்னா நல்ல திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக இருக்கும். செகண்ட் பாலில் நம்ம வந்து அந்த தேங்காயிலேயே நம்ம மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி பால் எடுப்போம் இல்லையா, அதுதான் செகண்ட் பால். ஸோ பாருங்கள், செகண்ட் பால் இது. அடுத்ததாக 3/2 பால். 3/2 பால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்துட்டு எடுத்துருக்கோம். கொஞ்சம் நமக்கு வந்து நல்ல லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து நட்ஸ் தேவைப்படும். நட்ஸ் இந்த அடை பிரதமனுக்கு எப்போவுமே நம்ம வந்து ட்ரை கிரேப்ஸ் அதே மாதிரி கேஷ்யூ இது ரெண்டும் சேர்ப்போம். இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து ஒரு 10-15 அந்த மாதிரி குவான்டிட்டியில் எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்புறமா நமக்கு வந்து கீ தேவைப்படும். நம்ம வந்து பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு கீ சேர்த்துக்கணும். அடுத்ததாக நமக்கு வந்து ஏலக்காய் பவுடர் தேவைப்படும். இது வந்து நான் வந்து சுகர் சேர்த்து நல்லா வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சுகர் சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு வந்து கட் பண்ண தேங்காய் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வெல்லம் நல்லா பாகு ஆயிடுச்சு பாருங்கள்.
இதை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நமக்கு அந்த டஸ்ட் ஏதாவது இருந்தால் போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து வடிகட்டாமல் எடுத்தால் இது எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்ற ஃபுட்டில் கலந்துடும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து வடிகட்டுறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டோம். ஸோ அதுக்குள்ளே நமக்கு வந்து அடையும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம வந்து வேகிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம எடுத்துக்கணும், ரொம்ப குழைய விடக்கூடாது. இதை நம்ம இந்த மாதிரி ஒரு அறுவட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இது இதில் நம்ம வந்து எடுத்துக்கலாம், வடிகட்டி எடுத்துக்கலாம். அதாவது தண்ணி எல்லாமே நமக்கு வந்து வடிஞ்சு போயிடணும். இது நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த அறுவட்டின்றது. இது வந்து நார்மலாக இந்த வில்லேஜ் சைட்லலாம் இது தான் நம்ம வந்து தண்ணி தோற வைக்கிறதுக்காக எடுத்துக்கோம். நார்மலாக நம்மளால் இந்த ஸ்டீலில் வந்து சின்ன சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரியே தான் இதுவும். ஸோ இப்போ நம்ம வந்து பாயசம் பண்ணுறதுக்காக இந்த பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். நம்ம வந்து அடுப்பில் தான் பண்ணுறோம். இது பேர் வந்து நமக்கு வந்து உருளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம வந்து தண்ணி எல்லாம் நல்லா வத்துனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கீ சேர்த்துக்கலாம். பாயசத்துக்கு எவ்வளோ கீ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம கீ சேர்த்துக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன் நான். கீ நமக்கு வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஜவ்வரிசியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த கீயிலே போட்டு வறுக்கணும். இதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, கீ இந்த ஜவ்வரிசி நம்ம வந்து வேக வைக்க வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஜவ்வரிசி நமக்கே தெரியும் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் நம்ம இந்த மாதிரி நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்தோம்னா இந்த ஜவ்வரிசி சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட். ஸோ நல்லா நம்ம வந்து நெய்யில் வறுத்து எடுத்துட்டோம். ஸோ பாருங்கள் நான் ஜவ்வரிசியெல்லாம் நல்லா பெருசு பெருசாக ஆகிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் அப்படியே அது முறு முறுன்ட்டு வர்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளை பாகு சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக இந்த சர்க்கரை பாயசம் எல்லாம் வைக்கும்போது வந்து வெள்ளத்தை கடைசியாக சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து வெள்ளத்துலேயே தான் இது வேக வைக்கணும். இந்த ஜவ்வரிசி வந்து வெள்ளத்திலே வேகணும். நம்ம நார்மலாக நான் அந்த பருப்பு பாயசம் எல்லாம் வைப்போம் இல்லையா, அதை விட இது வந்து மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஜவ்வரிசி நல்லா வறுத்து வெள்ளத்தில் சேர்த்ததுக்கப்புறமா அடையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் நம்ம வந்து. ஸோ பாருங்கள் நம்ம வந்து கிளறி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து மூணாவதாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால், அந்த பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் திக்காக கிளர்ந்ததுக்கப்புறமா மறுபடியும் ரெண்டாவது பால் சேர்த்துருக்கோம் பாருங்கள். அதாவது மூணாவது பால் சேர்த்து கொஞ்சம் திக்கானது ரெண்டாவது பால் சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது பால்லையும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பால் சேர்க்கணும் பாருங்கள். கொதிக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரொம்ப கொதிக்க வைக்கணுன்றது கிடையாது. நம்ம இப்போ வந்து மூணாம் பாலும் ரெண்டாம் பாலும் சேர்த்துருக்கோம். கடைசியாக நம்ம அந்த திக்காக இருக்கிற பால் கடைசியாக சேர்க்கறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ பாருங்கள் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாயசம் திக்கானதும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பால் சேர்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறிட்டு வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கொதிக்கணுன்றதுலாம் கிடையாது, கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு திக்காக இருந்தால் போதும் பாருங்கள். அது கூடவே நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நம்மளோட சுகர் சேர்த்துட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து சுகர் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறமா அந்த பாயசத்தில் சேர்க்கறதுக்காக நம்ம வந்து கேஷ்யூலாம் வறுத்து எடுக்கிறதுக்காக கீ சேர்த்துருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கோம். அதில் நம்ம இப்போ வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நான் வந்து அந்த கொப்பரை தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட தேங்காய் நல்லா காஞ்சி போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த காஞ்சி போன தேங்காய் தான் எடுத்துக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட தேங்காய் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை கிரேப்ஸ் எல்லாத்தையும் கூட வறுத்துட்டோம். முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே வறுத்துட்டு பாயசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோ ஃப்ளேவராக இருக்குங்க. ரொம்ப எம்மியாக நமக்கு வந்து பாயசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து அந்த பாயசத்தில் எல்லாத்தையும் எல்லா இடமும் சேர்ற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஸோ கடைசியாக நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஏலக்காய் சேர்க்க வேண்டாம் இந்த அடப்பாயசத்தில். கடைசியாக நம்ம இந்த ஏலக்காயை சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கிளறிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு வந்து அடப்பாயசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடப்பிரதமன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நம்ம வந்து சுட சுட குடிக்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.